என்ன பெட்ரோல் டேங்க் காலியா இருக்கு? ஓபி, கார்ல இருந்த எல்லா பெட்ரோலையும் காலி பண்ணிட்டியா? நான் உன்னை நம்பிதானே இந்த காரை உன்கிட்ட விட்டுட்டு போனேன். அப்புறம் உன்கிட்ட சாவியும் குடுத்துட்டு போனேன். ஒழுங்கா என் பெட்ரோலை எனக்கு திருப்பி கொடு. என்ன, நான் இந்த காரை தொட கூட இல்ல. பொய்யே, டேங்க் ஃபுல்லா பெட்ரோல வச்சிருந்த. ஆனா இப்போ மொத்தமா காலியா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவும் பண்ணலன்னு. இல்ல, நீ தான் செஞ்ச. இல்ல, நான் செய்யல. எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா பாருங்கம்மா, உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த காரை நான் இங்க விட்டுட்டு போயிருந்தேன். அப்புறம் இவன் என் கார்ல இருந்த மொத்த பெட்ரோலையுமே காலி பண்ணிட்டான். அம்மா, இவரு போய் சொல்றாரு, நான் இவரோட காரை தோட கூட இல்ல. அப்படின்னா கண்டுபிடிச்சே ஆகணும் பெட்ரோல் எங்க போச்சுன்னு. எப்படிமா? ஸ்டோரி மூலமா? ஸ்டோரி மூலமாவா? அது எப்படி? அட, முதல்ல கேளேப்பா. அம்மா சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு உண்மைய தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னீங்க? ஸ்டோரியா? இட்ஸ் ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மா. வேர் டிட் இட் கோ? கலப்படம் பண்ண வேண்டியதை முழுசா முடிச்சாச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க உடன்கா? என்னமோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி நீ இப்படி பயப்படுற? பாஸ்கர், நீயா? நான் அதுவும் திருட்டுத்தனமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிறுக சிறுக சேமிச்சு. தெரியும் தெரியும், அதனாலதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி வேணும். ஒருவேளை பணம் ஏதாவது கேட்டு வந்திருப்பானோ? அட, என் கிட்ட சுத்தமா பணம் எதுவுமே கிடையாதுப்பா. செய்யணும்னு நினைச்சா கூட என்னால செய்ய முடியாது. அட, பயப்படாதப்பா, பணத்தை கேட்க வரல, கொடுக்க வந்திருக்க. என்ன, சீக்கிரமாகட்டும். சிறுக சிறுக சேமிச்சு. கொஞ்சம் இருப்பா இருப்பா, நான் சொல்றத முழுசா கேளு. சொல்லு சொல்லு சொல்ல. அது நான் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருக்கேன். திருடுங்க வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வீட்டுல ஆளு இல்லன்னு தெரிஞ்சு கொள்ளடிச்சிட கூடாதுல்ல? அதனாலதான் என் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பத்திரமா பாத்துக்க சொல்லி குடுத்துட்டு போலான்னு வந்த. இவன் இலவசமா செய்ய சொல்லி உதவி கேட்டு வந்திருக்கா. ஆனா இந்த மாதிரி பண விஷயத்துல அண்ணன் தம்பியில கூட நாம நம்ப முடியாதே. யாருக்கு தெரியும் எப்ப யாரோட எண்ணம் தவறா போகும்னு. தம்பி, அரை கிலோ வெல்லம் கொடுப்பா. ஏய், அம்மாவுக்கு வெல்லம் வேணுமா? பாரு, இந்தாங்க வெல்லம். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்ததுக்கான மீதி. அம்மா கிட்டயே திருட்டுத்தனமா? உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க கிட்ட வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடு. சிறுக சிறுக சேமிச்சு. ரொம்ப நல்லதுப்பா, எனக்கு நஷ்டம் ஏற்படாம என்ன காப்பாத்திட்டப்பா. இத பாத்துட்டு பாஸ்கருக்கு உடங்கா மேல ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. அட நண்பா, நீ உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவனா இருக்க. நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட இந்த பணத்தை நான் கண்டிப்பா உன்கிட்டதான் குடுத்துட்டு போவேன். அதெல்லாம் சரி, ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பை என் கிட்ட குடுக்கறது நல்லது இல்லன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணத்தை நாம எங்கயாவது மறைச்சு வைப்போம். சிறுக சிறுக சேமிச்சு. மறைச்சு வைப்போம் அப்படின்னா? அப்படின்னா யாருக்குமே தெரியாத இடம். அந்த இடத்த பத்தி தெரிஞ்சவன் நீயா மட்டும்தான் இருக்கணும். நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அத நீ எப்ப எடுத்துக்க? சிறுக சிறுக சேமிச்சு. எல்லாம் சரி, ஆனா மறைச்சு வைக்கிறதுனா எங்க மறைக்கிறது? எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துல மனுஷங்க இல்ல, காத்தால கூட கண்டுபிடிக்க முடியாது. வா போலாம். இதோ இதான் அந்த இடம். போ, ஏதாவது மரத்துக்கடியில அந்த பணத்தை மறைச்சு வச்சிரு. நான் இங்கேயே இருக்கேன். ஏனா நீ மறைச்சு வைக்கிற இடம் எனக்கு கூட தெரிய கூடாது. அப்ப சரி, நீ சொல்ற மாதிரி செய்ற நண்பா. வேலை முடிஞ்சது நண்பா. மரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா அந்த இடத்த பத்தி தெரிஞ்சவன்
நீ மட்டும் தான் இருக்க. ஞாபகம் இருக்கும். 6 மாசம் கடந்துடுச்சு. பாஸ்கர் தன்னோட தீர்த்த யாத்திரையை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டான். என்னுடைய பணம் இங்கதான வச்ச? எங்க போச்சு? அந்த உடன்கா தான் நிச்சயம் எடுத்திருப்பான். இந்த இடத்தை பத்தி அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். உடன்கா, அங்க என்னோட மூட்டையை காணும். சுருக்கு பையில மரத்துக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு போனே தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்கு முன்னாடி. ஆனா அது எப்படி எனக்கு தெரியும்? நான் அத பாக்க கூட இல்லையே. எந்த மரத்துக்கு அடியில பணத்தை மறைச்சு வச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சிறுக சிறுக சேமிச்சு. அப்ப பணம் தானாவே மறைஞ்சு போச்சா? ஆனா அத பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல இங்க இருந்து போ. உடான்கா ரொம்ப தெளிவா தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதனால பாஸ்கர் வருத்தத்தோட திரும்பி போயிட்டான். அப்பதான் அவன் அதே வயசான அம்மாவை பார்த்தான். அவங்க தான் அன்னைக்கு உடான்காவோட கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க பாஸ்கர் வருத்தத்தோட இருக்கிறத பாத்துட்டு அவன் கிட்ட போயி, என்ன பாச்சி கண்ணா, பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்னன்னு சொல்றதுமா? அவன் சொன்ன கதைய கேட்டுட்டு வயசான அந்த அம்மா பாஸ்கருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. எப்பா, கொஞ்ச நான் சொல்றது கேளோ கண்ணா, இப்படி விழுந்துட்டியப்பா. என்ன வேணும் அத முதல்ல சொல்லுங்க. என்னுடைய பையன் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தான்ப்பா. இத்தனை மாசங்கள் ஆயிடுச்சு, ஆனா அவன் திரும்பி வரவே இல்லப்பா. அவன நினைச்சா கவலையா இருக்குப்பா. நீ நேர்மையானவன், அதனாலதான்ப்பா நான் உன்ன பாக்க வந்த. என்னன்னு முதல்ல சொல்லுங்க. என் பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போறேன். அதனால என்னுடைய நாணயங்களை உங்ககிட்ட பாதுகாப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு வேற யாரு மேலயும் நம்பிக்கை இல்ல. ஆனா அம்மா, இப்பெல்லாம் பண விஷயத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒத்து வர மாட்டேங்குது. யாருக்கு தெரியும் யாரு என்ன எப்ப தடுமாறும்னு? ஆனா என்கிட்ட இதுக்கான ஒரு அற்புதமான யோசனை இருக்கு. இப்ப நீங்க என் கூட வாங்க. சிறுக சிறுக சேமிச்சு. அம்மா, இங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில உங்க பணத்தை மறைச்சு வச்சிருங்க. அத பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது எந்த மரம்னு நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். அது வரைக்கும் நான் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கேன். அம்மா போன உடனே அதுல இருக்கிற பணம் எனக்கு சொந்தமாகும். சிறுக சிறுக சேமிச்சு. அட உடன்கா, உனக்கு என்ன மாமூலை இருக்கு? பாஸ்கர், நீ இங்க எப்படி? உடன்கா, நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு நான் நினைச்சு பாக்கல. நான் தெரிஞ்சுகிட்டேன், நீ தான் என்னோட பணத்தை திருடி இருக்க. உன்னை என் பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லனா உன்ன பத்தி மகாராஜா கிட்ட புகார் கொடுப்பேன். பாஸ்கர் மகாராஜா கிட்ட போவேன்னு சொன்னத கேட்டு உடன்கா பயந்து போயிட்டான். அப்புறம் அவன் ஒரு புது நாடகம் ஆடினான். இல்ல இல்ல இல்ல, முதல்ல நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்கப்பா. நீ மரத்துக்கடியில பதிச்சு வச்ச பணத்தை காணணும் என் கிட்ட சொன்ன இல்லையா? உடனே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் தேடி பார்த்ததுல உன்னோட பணப்பை ஒரு புதருக்கு பின்னாடி இருந்துதான் நான் எடுத்தேன். நிச்சயமா இது எலி செஞ்ச காரியமா தான் இருக்கும். அப்படியா? தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தியே, எப்பப்பா வந்த? ஆனா என் பையன் இன்னும் திரும்பி வரவே இல்லையே, இவ்ளோ நாள் ஆயிடுச்சப்பா. உங்க பையன் இந்நேரம் வந்துட்டு இருப்பாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவனை பாத்தேன்.
அப்படியாப்பா, நீ என்னோட பயண செலவை மிச்சம் பண்ணிட்டப்பா. இப்ப இந்த பணத்தை நான் என் பிள்ளைய வரவேற்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறேன். பணம் போச்சே, சிறுக சிறுக சேமிச்சி. எப்படி இருந்தது உப்பி ஸ்டோரி? உங்க ஸ்டோரி என்னைக்காவது மோசமா இருந்திருக்காமா? அப்புறம் போலாராமோட ஸ்வீட் எப்படி இருந்தது? அதுவும் உங்க ஸ்டோரி மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நல்லா ஆசை தீர சாப்பிட்டேன்ல. ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? டஸ்ட்பின்ல இருந்த காலியான ஸ்வீட் டப்பாவை பார்த்துதான். அப்படியா? அப்ப என் கார்ல தான் நகரத்துல இருக்கிற போலாராம் ஸ்வீட் கடைக்கு போனியா? ஸ்வீட் சாப்பிடுறங்கிற பேர்ல என் பெட்ரோல் எல்லாத்தையுமே நீ காலி பண்ணிட்ட. பீச்சோட பீச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே கரசரமாகவே, சுட்டிய